என்ன பார்க்க போறேன்னா ஃபோர்ஹெட்ல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் ஹேர் இல்லாமல் இருக்கும். ஃபோர்ஹெட்ல மட்டும் இல்லாமல் பாய்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இடம் இங்கே அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துல ஹேர் ஃபால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்துச்சுன்னா அந்த இடமே வந்து பார்த்தோம்னா சொட்ட விழுந்தோம். அந்த இடத்துல ஹேர்ங்கிறது எப்படி ரீக்ரோத் பண்ணலாம் ஆக்சுவலாக நீங்களே பார்த்துப்பீங்க. என்னோட ஹேருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான், இதை பின்னனால என்னோட ஹேர். பட் இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆயிருக்குங்கிறது பெரிய விஷயம். எனக்கு ஹேருங்கிறது நல்லாவே க்ரோத் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து எப்படி க்ரோத் பண்ணேன், நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன், என்னோட ஹேருங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் ரொம்ப நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. அந்த டைமில் நான் டாக்டர்கிட்ட போய் தான் என்னோட ஹேர் வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணிக்கிறேன். அவர் சொன்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் நான் உங்களுக்கு இடையில கொடுக்குறேன். நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கோம், நம்ம திடீர்னு வந்து அந்த டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே நமக்கு மறுபடியும் அதே பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரப்போ நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் இடையில நிறைய டிப்ஸ் சொல்கிறேன், அதெல்லாமே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஹேருங்கிறது என்னை விட நல்லாவே க்ரோத் ஆகும். எனக்கு வந்து ஹேர் ஃபால்ங்கிறது அந்தளவுக்கு இருந்துச்சு, யாருக்குமே இருந்திருக்காது, அந்தளவுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருந்துச்சு. அந்த டைமில் என்னோடய ஹேர் வந்து இந்த அளவுக்கு ரீக்ரோத் ஆயிருக்குன்னா நம்ம ஏதாவது பண்ணணும், ஒன்றுமே பண்ணாமல் எந்த ஃபுட்டுமே சாப்பிடாமல் ஹேருக்கு கேர் பண்ணாமே இருந்துட்டோன்னா ஹேர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாலாக அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா சொட்டையாயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹேர் வந்து நல்லா ரீக்ரோத் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் நிறைய தரப்போகிறேன். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நான் இதுக்காக எடுத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய யூசஸ் இருக்குது, ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ஸ்டாப் பண்ணுது. கொய்யா இலையில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி பி இந்த மாதிரி நிறைய இருக்குது, விட்டமின் பி அண்ட் சி இருக்குது. இது வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஹேர் ஃபாலை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணுது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இது வந்து நம்ம ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து ஹேர் ஃபாலை வந்து நல்லாவே ஸ்டாப் பண்ணு. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கொத்து கொத்து அப்படியே உதறப்ப நீங்கள் இந்த மாதிரி போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகிறது தெரியும். ஸ்கேப்பில் ஏதாவது ப்ராப்ளம், ஹேரில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதையெல்லாம் நல்லா கிளியர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கொலஜன், நம்ம ஸ்கேப்பில் வந்து கொலஜன் அப்படின்னு ஒரு சுரபி இருக்கும், அதை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஹேர் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் க்ரோத்தாக லென்த்தாக அழகாக வளருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா தண்ணி, அதாவது நம்ம டீ குடிக்கிற டம்ளர் இருக்குல்லையே அந்த டம்ளரில் வந்து மூணு டம்ளர் பிடிக்குவோம் அந்த மாதிரி நான் ஒரே ஒரு டம்ளர் பெரிய டம்ளரில் எடுத்து ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிற ஸ்டேஜில் நம்ம கொய்யா இலையை எடுத்து போட்டுடணும். போட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்ல கலர், ஒரு மாதிரி க்ரீன் கலர், டார்க் க்ரீனாக இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீன் கலராக இருந்தால் அதுக்கப்புறம் அப்படியே அது ஒரு எல்லோ கலரிஷாக மாறும், லைட் எல்லோவாக இருக்கும். அந்த மாதிரி ஆனதும் தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு டம்ளர் ஊற்றிருக்கோம்லையே அதை நல்லா சுண்டி ஒரு டம்ளர் அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து நல்லா சுண்ட விட்டுறணும். நல்லா இதானதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஒரு பாட்டிலில் மாற்றிட்டு இப்போ ஸ்ப்ரே பண்ணலாம். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே, நீங்கள் இதிலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஃபோர்ஹெட்ல. பட் இதை விட எனக்கு ரொம்ப ஈஸி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்குலாம் மருந்து தூவாங்க இல்லையா, அதில் வந்து நம்ம ஈஸியாக அது பண்ண இந்த மாதிரி ஒரு மருந்து பாட்டிலில் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம ஸ்கேப்பில் மட்டுமே அப்ளை பண்ணோம். இந்த மாதிரி ஸ்கேப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே ஊற்றி ஹேர் வாஷ் கூட பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நான் காமிக்கணும், ஈஸியாக தெரியணுங்கிறதுக்காக இப்படி பண்ணால் நீங்கள் இதை வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்கிட்ட இன்ஸ்டாவில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி ஹேர் வந்து ரொம்ப ஸ்கேப் வந்து ரொம்ப இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேப் எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ட்ராண்ட்ரஃப் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்கேப்பில் வந்து இச்சிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த கொய்யாலி ஃபுட்லேயே அதை வந்து நம்ம அரைச்சி கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோன்னா அதை நம்ம அரைச்சி அதை எடுத்து நம்ம ஸ்கேப்பில் போடுவோம். ஸ்கேப்பில் ஊட்டிட்டு அதை வந்து நம்ம தேய்ச்சி அந்த மாதிரி குளிக்கிறப்போ நமக்கு ஹேர் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹேரை வந்து டார்ச்சர் பண்ணாமல் நம்ம லைட்டாக இந்த மாதிரி லிக்விடாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஹேரில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொன்னி இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. இது வந்து லிக்விட் பேஸில் தான் நம்ம இது பண்ணுறோம். வீக்லி 7 days சேலஞ்சில் வந்து நான் எல்லாமே இந்த லிக்விட் ஐட்டமாக தான் எடுத்திருக்கேன். எதுவுமே இந்த அரைச்சி அதுக்கப்புறம் அந்த
அந்த இதோடையே போடுறதுல இது இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து ஸ்கேல்ப்ல போய் இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாமல் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் என்னோட ஃபோட்டோ பார்த்தாவே தெரியும் என்னோடய ஃபோட்டோவில் ஹேருங்கிறது எப்படி இருக்குன்னு. இத்தினுன்றதும் இருக்கும், ஒரே இந்த ஒரு லேயர் மாதிரி தான் இருக்கும். பட் இதில் பாருங்களேன் எவ்வளோ ஒரே ஒரு இது எடுத்தோம்னா இதுலேயே அவ்வளோ ஹேர் இருக்குது. என்னவே முடியாது அந்தளவுக்கு ஹேருங்கிறது நிறையவே க்ரோத்தாக இருக்குது. ஆக்சுவலாக ஹேர் ஃபால் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன் அண்ட் ப்ரோட்டீன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் 60 ரூபா மட்டும் கொடுத்து உங்கள் அயன் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த அயன் லெவல் ரொம்ப குறைஞ்சிச்சின்னா ஹேர் ஃபால் வந்து இருந்துகிட்டே இருக்கும். கேர்ள்ஸுக்கு வந்து மந்த்லி நமக்கு வந்து பிளட் லெவல் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம்ங்கிறது எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு ஹேர் ஃபால் இருக்கும். நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், அயன் லெவலும் கம்மியாகிட்டே இருக்கும், அதை விட தைராய்டு ப்ராப்ளமும் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸ் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்கலையே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பண்ணியிருக்க வீடியோஸ் போய் பாருங்கள். முக்கியமாக ஒன்று சொல்லவே மறந்துட்டேன், இதை நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் பார்த்தாலே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டாக்டர் சொன்ன ஃபுட் ஐட்டம்லாம் வச்சு ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன். அதை வந்து டெய்லி நீங்கள் குடிக்கணும், டெய்லி மார்னிங் குடித்தாலே போதும், உங்களுக்கு வந்து அயன் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், ப்ரோட்டீன் லெவலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து இதுதான் நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு மெயின். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் டெய்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இது எவ்வளோ டேஸ் குடிக்கணும்லாம் கேட்காதீங்க, டேஸ்லேயே இதை நம்ம ரெகுலராக குடிச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் ஸ்கேப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இப்படியே வச்சிங்கன்னா அதே சர்றன்னு போயிடும். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம்னா கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒன்றும் இப்படி வச்சு இப்படி ஆஃபிங்கன்னா ஸ்கேல்ஃபுல்லாகவே நல்லா இறங்குறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி இது பண்ணதுக்கப்புறம் லைட்டாக லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி கழிச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து அப்படியே கூட ஹேரில் ஊற்றி அப்படியே இது பண்ணிக்கலாம், ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. நான் நம்ம வீட்லேயே இதை பண்ணுறது, இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இதை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். வீக்லியே 7 டேஸில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கிற வீடியோவில் போய் செக் பண்ணுங்கள். இது வீக்லி 7 டேஸ் நம்ம பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தோம், ஹேருங்கிறது கண்டிப்பாக க்ரோத் ஆகும். கேரளில் பார்த்தா கூட தெரியுமே உங்களுக்கு நிறைய குட்டி குட்டியாக நிறைய ஹேர் க்ரோத்தாக இருக்குது. எந்த இடமே சொட்டையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையுமே நியூ ஹேர்ங்கிறது க்ரோத்தாக இருக்குது. இங்கே பார்த்தா கூட தெரியும், இங்கேயே நான் ஃபோஹெட்டில் பிஃபோர் வீடியோஸில் நான் போட்டுப்பேன், அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் குட்டி குட்டியாக எவ்வளோ ஹேர் க்ரோத்தாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஹோம் ரெமெடி இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஹேர் ஃபால் இருக்க டைமில் பேக் போடக்கூடாதுன்னு சொன்னேன். பட் ஹேர் ஷைனிங்காக சாஃப்டாக சில்காக ஸ்மூத்தியாக இருக்கணும்னா நம்ம ஹேர் பேக் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, இப்போ எக்ஸாம்பிள் கோகனட் இந்த மாதிரி நம்ம அரைச்சோன்னா அதை எடுத்து நம்ம வடிக்கட்டாமல் அப்படியே ஸ்கேப்பில் போட்டு இந்த மாதிரி பண்ணோன்னா ஹேரில் போய் ஒட்டிக்கிச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். அப்போ வந்து நம்ம கை விட்டு அப்படியே சுரண்டி அந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப ஹேரே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லிக்விட் பேஸ்டாக ஒரு எந்த ஹேருக்கு வந்து எந்த டார்ச்சர் கொடுக்காத மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.